ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வெரிலி ஆர்ட்டு. இது வந்து நம்ம வேஸ்ட்டு கார்ட்போர்டில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து போர்டுக்கு பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து எதனா டவுட்ஸ் இருந்தால் அதில் வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட்டு, ஜூட் த்ரெட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே மேலே வந்து பேஸாக வந்து பிஓபியும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து வெரைலி ஆர்ட் பண்ண போகிறோம். வெரைலி ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்ட் ஒர்க் தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி அண்ட் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஆர்ட் ஒர்க்னால் அது வெரைலி ஆர்ட் தான். அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன, இதுக்கு வந்து ஆக்சுவலாக டெக்ஸ்டர் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்காக பேஸ் வந்து நம்ம போடணும். அந்த பேஸ் வந்து நான் வால் புட்டி, ஃபெவிகால், அப்புறம் வந்து தண்ணி, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். அதை தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். இந்த பேஸ் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் வந்து இந்த பார்ட் வரைக்கும் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக, ஸ்டோன் இருக்கா மாதிரி அங்கே வந்து டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணணும். இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அதேமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் ஒர்க், கல் கல்லாக பாறைக்கல் இருக்க மாதிரி, அதனால் நீங்கள் வந்து அந்த டிசைன், கல் டிசைன் வந்து இங்கே வந்து போட்டுருங்க. காஞ்சோன்னு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பார்ட்டிஷன் வந்து நல்லா தெரியும். பாறை கல் எப்படி இருக்கும், இஷ்டத்துக்கு ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அது மாதிரி போடுங்க. இப்போ வால் பூட்டியையும் நம்ம வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி இந்த அங்கே ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பேஸ் நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்கு லைட்டாக நான் வந்து இந்த ஸ்பேட்டில் வச்சு லைட்டாக தான் வந்து அப்படியே தட்டி விடுறேன். அதுவே ஒரு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். காஞ்சி போனால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஈரமாக இருக்கும்போது தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணலாம், இல்லை சும்மா ஒரு பென்சில் கூட இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இப்படி இப்படி டிசைன்ஸ் பண்ணலாம். எது வேணால் உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து அது காயறதுக்குள்ளே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக டேப்பிங் தான் பண்ணுறேன். இதுவே வந்து காஞ்சோன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக நம்ம பேஸ் போட்டு இந்த கார்ட்போர்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன, இதில் தான் வரையிலே ஆர்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். டெக்ஸ்சர் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு வேலைலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். தென்னை மரம் வந்து இப்படி இருக்கா மாதிரி, சாஞ்சிட்ருக்க மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து க்ளே ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ க்ளே வேணுமோ, கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நான் வந்து உருட்டிக்கிறேன். நல்லா ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து தென்னை மரம்ன்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியும் இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. அந்த க்ளேயை எவ்வளோ லென்த்து வேணுன்றத பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு இதிலே வச்சு உருட்டலாம். கையிலே நீங்கள் வந்து பண்ணலாம். இது எனக்கு இவ்வளோ லென்த்து வேணும், அதனால் நான் அவ்வளோ லென்த்து எடுத்திருக்கேன். லென்த்து எடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு, இங்கே வச்சாச்சு. தென்னை மரத்துக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து டிசைன் போட போகிறோம். வரையிலே ஆர்ட் டிசைன் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து டூத் பிக் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மெலிசான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. கூர்மையான ஷார்ப்பான பாயிண்ட் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டே ரெண்டு லைன். வரையிலி ஆர்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஆர்ட்டு, அதனால் சும்மா லைன்ஸ் போடுறது இந்த இது தான் வந்து வரும். ஆனால் அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு. அதே மாதிரி தென்னை மரத்தில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் லைன்ஸு, அதே தான் குறிக்கிற மாதிரி தான் போடப்படும். ஆக்சுவலாக இதில் வந்து தென்னை மரத்தில் வந்து உங்களுக்கு அந்த இலையெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நல்லா குண்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு கையிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் உருட்டிக்கோங்க. உங்களோட இங்கே இந்த ஷேப் நீங்கள் வந்து வரைஞ்சிருக்கீங்களே இலை, அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து
ஷேப் கொடுத்துட்டு கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் கொடுங்க. ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ்ஸ் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்க வேண்டியதான். ஆக்சுவலி இப்படி தான் வந்து அது வந்து பண்ணணும். கொஞ்சம் குண்டாகவே தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நீட்டமாக லீஃப் அளவுக்கு நீட்டமாக எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி ஷேப் கொடுத்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள், உங்களோட ட்ராயிங்க்கே ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்மூத் பண்ணி விடுங்க. ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு இந்த டூத் பிக்கை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் மாதிரி இப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த சைடு அந்த சைடு லைன்ஸ் போடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா அது தூக்குற மாதிரி ஆகிடும். அதேமாதிரி இன்னும் நாலு இருக்குது, அதை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. தென்னை மரத்தோட லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கோகனட் நம்ம வந்து போடணும். அதுக்கு வந்து இந்த சின்ன பால்ஸாக எடுத்துட்டு நம்ம வந்து உருட்டிக்க வேண்டியதான். உருட்டிட்டு அந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் உருட்டி இருக்குது அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கீழே இங்கே வந்து தென்னை மரத்தோட அடியிலையும் ரெண்டு மூணு தேங்காய் விழுந்து கிடக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் ஒரு நாலு தேங்காய் மாதிரி செஞ்சுட்டு உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதான். பகுதி மாதிரி கொஞ்சோண்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு க்ளூ போட்டு லைட்டாக வந்து ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்ஃபேஸ் மாதிரி லைட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்க. நிலப்பகுதிக்கு வந்து லைட்டாக நம்ம வந்து டிசைன் போடலாம். அப்போ வந்து நம்ம கலர் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டடாக காமிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் லைட்டாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்து நான் போடுறேன். ஷார்ப் பாயிண்ட் வச்சுருக்க ஆப்ஜெக்ட் எதனா வச்சு நீங்கள் வந்து போட்டு விடுங்க. இப்போ நம்ம ட்ரம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரெண்டு வெரைலி மக்கள் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக கான்செப்டு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ரோல் பண்ணிவிட்டு க்ளேயை ரோல் பண்ணிவிட்டு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சின்னதை சின்ன வாய் மாதிரி சின்னதாக போட்டுருங்க. ட்ரம்மோட மேல் பகுதி கீழே வந்து ட்ரம்மோட கீழ்ப்பகுதி அவ்வளோதான். ட்ரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியதான். ட்ரம் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா எங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா அங்கே தண்ணி தொட்டு லைட்டாக ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற இறங்க எங்கன்னா இருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரம்மில் வந்து டிசைன் போட போகிறோம். டூத் பிக் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மலி சாதாரண ஒரு லைன் தான் போட்டுட்டு ஜிக்ஸாக்காக போட வேண்டியதான் லைன். ஆக்சுவலி வரையிலி வந்து காட்டுவாசிங்க அந்த மாதிரி ட்ரைப்ஸோட இது தான். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இது ரிலேட்டடாக சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி ஃபார்மாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வரையிலி மனுஷங்களோட பாடி பார்ட் பண்ண போகிறோம். அவங்க ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கல்ல அவங்களோட மேல் பார்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பார்ட்டை நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஹெட்டும் அதுவும் பண்ண போகிறோம். இப்போது ஆக்சுவலாக அவங்களது வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், மேலேயும் மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும். ஸோ நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். இதை வந்து அங்கே வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து ஹெட் பார்ட் பண்ண போகிறோம். ஹெட்டுக்கு வந்து என்னென்னா சின்னதாக ஒரு பால் மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இதுவே சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஹெட்டாகவே இருந்தாவே போதும். அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட வேண்டியதான். ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி விட்டிங்கனாவே இதுக்கு இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது தலை. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நம்ம இன்னும் சின்னதாக கொஞ்சம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி வைக்க வேண்டியதான். இப்போ இதை வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஹேண்ட் பண்ணுறதுக்கு நல்லா மெலிசாக இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க.
ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்து வேணுன்றதுக்கு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ண எப்படி எவ்வளோ லென்த்து எப்படி வைக்கலாம் டைரெக்ஷன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி ட்ரம்ஸ் அடிக்கிறதுனால ஒரு கை வந்து மேலே இருக்க மாதிரியும் ஒன்று வந்து ட்ரம்ஸில் இருக்க மாதிரியும் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வரும் ஹேண்ட் வந்து. இதே மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வச்சு தான் அடிப்பாங்க ட்ரம்ஸை. அந்த ட்ரம்ஸை பீட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து இப்படி செஞ்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து விடுங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஹேண்டில் மாதிரியும் இது வந்து ட்ரம் அடிக்கிற இது மாதிரியும் இருக்கும். இதை எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கையாண்டை ஒட்ட வேண்டியது. இப்போ வந்து நான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. க்ளே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லுமே வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக பிளாக் கலர் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஆன்டிக் லுக் கொடுக்கறதுக்காக கோல்டு வித் காப்பர் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க டாப்பு அந்த ட்ரீ இந்த இதெல்லாத்தையும் வந்து கோல்டு கலர் அடிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்பான்ச் எடுத்திருக்கேன் நான். ஸ்பான்ச்சை வந்து கொஞ்சோண்டு கிழிச்சிட்டு நம்ம வந்து கோல்டு கலர் வந்து எடுத்து லைட்டாக டச் பண்ணிவிட்டு ரப் பண்ணி விட வேண்டியதுதான். ரொம்ப அப்படியே ப்ரெஷ் வச்செல்லாம் பெயிண்ட் பண்ண வேண்டாம். நீ லைட்டாக ரப் பண்ணி விட்டால் போதும். அப்படியே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்துட்டே வர வேண்டியதுதான். லைட் டச்சப். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் மேலே ஃபுல்லும் வந்து நம்ம வந்து கோல்டு கலர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கீழே வந்து பிரிக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து என்னென்னா காப்பர் கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீ புதுசாக ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க, ஸ்பான்ச் எடுத்துக்கோங்க. அதில் வந்து காப்பர் கலர் லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட வேண்டியதுதான். அப்படியே லைட் டச்சப் கொடுத்தாவே போதும். ரொம்ப அழகாக வரும் ரிசல்ட்டு. இப்போ நம்மளோட வால் ஹேங்கர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோல்டன் கலர் எல்லாம் கொடுத்தாச்சு. ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த ஆன்டிக் லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.